இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலேயே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இரண்டு அழைப்புகளை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுக்கின்றார். ஒன்று மனமாற்றத்திற்கான அழைப்பு, இரண்டு அவரை பின்பற்றுவதற்கான அழைப்பு. மனமாற்றத்திற்கான அழைப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது முதல் பணியை தொடங்குகின்றார். அந்த முதல் பணியை அழைப்பு விடுக்கின்றார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை விடுக்கின்றார். மனமாற்றம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நம்மிடம் ஏற்றால் நம்மிடமிருந்து நிறைய பதில்கள் வரும். அதாவது, பாவத்திலிருந்து புனிதத்திற்கான ஒரு மாற்றம், அல்லது பழையதிலிருந்து புதிய ஒரு வாழ்க்கைக்கு தொடக்கமான ஒரு மாற்றம், தீயவைகளை களைந்துவிட்டு நன்மையை கடைபிடிப்பதற்கான ஒரு மாற்றம் என்று நாம் பல்வேறு பதில்களை கூறலாம். ஆனால் மனமாற்றம் எவ்வாறு நடக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறந்த எடுத்துக்காட்டாக, ஒருவர் நம்மை பற்றி பிறரிடம் தவறாக பேசி நமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டார். இதை அறிந்த நாம் அவர் மீது கோபம் கொள்ளுவோம். அவர் எப்படியாவது தாக்க வேண்டும், எனக்கு எவ்வாறு என்னுடைய பெயருக்கு தீங்கு இழைத்தாரோ அதே போல் அவருக்கும் செய்ய வேண்டும் என்று பகைமையோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் வாழ்ந்து வரும். ஒரு நாள் சாலையில் நடந்து செல்லுகின்ற பொழுது நம்மை இழிவுபடுத்தியவர் அடிபட்டு கிடக்கின்றார். அப்போது அவரை பார்க்கின்ற பொழுது நம் மனதிலே எழுவது என்னவென்றால், அவர் செய்த அந்த தீங்கு செயல்தான் எழுகின்றது. அந்த நேரத்தில் அவர் இப்படியே சாகட்டும் என்று விட்டுவிட்டு செல்லாமல் மனமிறங்கி அவருக்கு உதவி செய்து காப்பாற்றுகின்ற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது தோன்றுகிறதே, அதுதான் மனமாற்றம். அந்த மனமாற்றம் இருந்தால் போதும் நமது வாழ்க்கையே முற்றிலுமாக மாறும் என்று அந்த மனமாற்றத்திற்காக இயேசு நமக்கு அழைப்பு விடுகின்றார். இந்த மனமாற்றமானது பல்வேறு வழிகளில் நடைபெறுகின்றது. பிறர் மனம் மாற அழைப்பு விடுத்தல், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எவ்வாறு யோனா இறைவாக்கினர் நினிவே மக்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்கள் மனம் மாறினார்கள் என்று. அதே போல விவிலியத்தை படிப்பதன் மூலமாகவும், புனிதருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதன் மூலமாகவும், ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் ஏற்படலாம். புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், நிறைய புனிதருடைய வாழ்க்கையானது பாவத்திலே இருந்தது. அவர்கள் விவிலியத்தை படித்ததன் மூலமாகவும் ஆன்மீக புத்தகங்களை படித்ததன் மூலமாகவும் மனமாற்றம் அடைந்து புனிதர்களாக மாறினார்கள். அதே போல நம்முடைய மனதிலே ஏற்படும் சில உணர்ச்சிகள், அன்பு, பரிவு, இரக்கம், இவை அனைத்தின் மூலமாகவும் நமக்கு மனமாற்றம் ஏற்படுகின்றது. எனவே மனமாற்றம் எந்த வழிகளில் நடந்தாலும் சரி, இயேசு விரும்புவது மனமாற்றம் ஒன்றுதான். அதற்காக அழைப்பு விடுக்கின்றார். எனவே அந்த அழைப்பிற்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்ன என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவதாக, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மனமாற்றத்தை தொடர்ந்து இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்றார். அந்த கலிலேயா கடலோரம் செல்கின்ற பொழுது அங்கு கடலிலேயே வலை வீசி கொண்டிருந்த சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோபான் ஆகியோரை அழைத்து தன்னை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். அவர்களும் நம் ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து பின்பற்றுகின்றனர். இந்த நிகழ்ச்சியிலேயே இரண்டு முக்கியமான வார்த்தைகள் மிகவும் ஆழமாக சுட்டி காட்டப்படுகின்றன. ஒன்று உடனே, இன்னொன்று விட்டுவிட்டு. அதாவது, இயேசு அழைப்பு விடுக்கின்றார், உடனே அவர்கள் பின்பற்றுகின்றனர். அதே போல அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுகின்றனர். அதுதான் பின்பற்றுவதற்கான முக்கியமான பதில். எந்த ஒரு சீடரும் கூறவில்லை, நாளைக்கு நான் பின்பற்றுகிறேன் என்றோ, அல்லது எனக்கு வேலை இருக்கிறது பின்னர் பின்பற்றுகிறேன் என்றோ, அல்லது வாழ்க்கை எல்லாமே முடித்துவிட்டு பின்பற்றுகிறேனோ, அல்லது என்னால் முடியாது என்று எந்த ஒரு சீடரும் கூறவில்லை. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுத்த உடனே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதே போல அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுகிறார்கள். எவ்வாறு என்றால், அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மீன்பிடி தொழிலுக்கு முக்கியமானது வலையும் படகும் தான். அவர்கள் அனைத்தையுமே உடனே விட்டுவிட்டு, அதே போல தன்னுடைய சொந்த பந்தங்கள், தாய், தந்தை, உறவினர் அனைவரையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். யாருமே எதையுமே எடுத்துக்கொண்டு பின்பற்றவில்லை. இது எனக்கு முக்கியம், இது எனக்கு முக்கியமில்லை, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை என்று எதுவுமே எடுத்துக்கொண்டு பின்பற்றவில்லை. மாறாக அவர் அழைப்பு போதும், அவர் போதும் என்று அவரையே பின்பற்றுகின்றார்கள். அதே போல நான் எவ்வாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அழைப்புக்கு பின்பற்றுகின்றேன்,
பல வேளைகளிலே அழைப்புகள் இரு வழிகளிலிருந்து வரலாம். ஒன்று கடவுளிடமிருந்து வருகின்றது, எனது மகனே எனது மகளே என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவது உலக நாட்டம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது, வா உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுகிறேன், சந்தோஷத்தை தருகிறேன், மகிழ்ச்சியை தருகிறேன் என்று உலக நாட்டம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. ஆனால் இவற்றில் இரண்டிலேயே முக்கியமாக நம்மை கண்களால் கவரப்படுகின்ற அந்த உலக நாட்டத்திற்கு நாம் பின்பற்றி வாழ்ந்து கடவுளுடைய வாழ்க்கைக்கு அளிக்கின்றோம். அதுவும் இல்லை என்றால் ஒரே மனமில்லாமல் வேண்டா வெறுப்புடன் கடவுளை நாம் பின்பற்றுவோம். அதுவும் இல்லை என்றால் 50-50%, அதாவது எனக்கு உடமையும் தேவை, உலக நாட்டமும் தேவை, அதே போல கடவுளும் தேவை என்று பின்பற்றுவோம். அதுவும் இல்லை என்றால் இப்போ நேரமில்லை, பிறகு பார்த்து கொள்கின்றேன், பிறகு வருகிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு நாம் பதில் கூறுகின்றோம். ஆனால் இயேசு நம்மை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். அவரது குரலுக்கு நாம் தருகின்ற பதில் என்ன? சீடரை போல உடனே எல்லாத்தையும் விட்டு பின்பற்றுகின்றோமா, இல்லை அவரது வார்த்தையை தட்டி கழித்து விட்டு பின்பற்றாமல் வாழ்ந்து வருகின்றோமா என்பதை நினைத்து பார்த்து நாம் சிந்தித்து தியானிப்போம். எனவே மனம் மாறி அவருடைய அழைப்புக்கு பின்பற்றுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.